தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாளை மாநில தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பில் செப்டம்பர் 15 தேதிக்குள் இப்பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியின் மாநிலங்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வேட்பாளர் குறித்து முடிவு செய்யப்படும் என்று பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100% தடுப்பூசி விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க பிஜேபி தயாராக உள்ளதாகவும், பிரதமரின் பிறந்த நாளன்று மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆனைக்கட்டி பகுதியில் பழங்குடியினர் கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மக்களின் உடல்நிலை வாழ்வாதாரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொரோனாவின் 3வது அலை தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் ஏழை மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறக்கப்பட்டது மிகவும் அவசியமானது என்று கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 18 வயதிற்கு மேற்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களிடம் தடுப்பூசி செலுத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்து தடுப்பூசிகள் செலுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விரைவில் 100% தடுப்பூசி செலுத்திய மாவட்டமாக தேனி மாவட்டம் திகழும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டையில் மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விற்பனை கண்காட்சியில் மகளிர் சுய உதவிக்குழுவினரால் உற்பத்தி செய்யப்பட்ட மண்பாண்ட கலைப்பொருட்கள், சிறுதானிய உணவுப் பொருட்கள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான பொதுமக்கள் இக்கண்காட்சியை பார்வையிட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி ஆய்வு மேற்கொண்டார். நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் நீதிமன்றங்களில் செயல்பாடுகள் குறித்து அவர் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தினை திறந்து வைத்தார். நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையே கடல்சார் கூட்டுப்பயிற்சி கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. INS ரன் விஜய் விமான தாங்கிய போர்க்கப்பல் பயிற்சியை வழிநடத்தி சென்றது. ASW கார்வெட், INS கில்டன் மற்றும் ஏவுகணை தாங்கிய கார்வெட், INS கோரா ஆகிய போர்க்கப்பல்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டன. சிங்கப்பூரின் F-16 என்ற 4 போர் விமானங்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்றன. இந்தியா சிங்கப்பூர் இடையிலான பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயிற்சி அமைந்துள்ளது.